அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள். நாம் இன்று பார்க்க இருக்கின்ற காணொளி பகுதி எதுவென்றால், கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மாணவர்களுக்கான கடந்த கால வினாப்பத்திரங்களை விளக்கப்படுத்துகின்ற காணொளி பகுதியிலே இது மூன்றாவது பகுதியாக 2016 ஆம் ஆண்டுக்கான பகுதி 2 காணப்படக்கூடிய கட்டுரை, சிறுகதை, உரையாடல், மேடை போச்சு என்ற பகுதிகளிலே இன்று நாம் பார்க்க இருப்பது கட்டுரை என்ற ஒரு பகுதி. இந்த கட்டுரையிலே விளக்க கட்டுரை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கலாம் அதை நேரடியாக. உங்களுக்கு 2016 ஆம் ஆண்டிலே சிறுவர் உரிமை தொடர்பான ஒரு வினா எழுப்பப்பட்டிருந்தது. மாணவர்களே, உங்களுடைய கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையிலே வினவப்படுகின்ற இந்த கட்டுரையினுடைய தலைப்புகள் எதை அடிப்படையாக கொண்டு இருக்கும் என்றால், அவ்வாண்டிலே காணப்படக்கூடிய மிக மிக முக்கியமான சில விடயங்களை அடிப்படையாக கொண்டு பேசப்பட்ட வருவனவாக இருக்கும். அவ்வாண்டிலே அல்லது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை இடம்பெற இருக்கும் 3 அல்லது 4 மாத காலத்துக்குள் இடம்பெற்ற ஏதாவது ஒரு விடயத்தை அடிப்படையாக கொண்டு வினாக்கள் எழுப்பப்படுவதை நாம் 2016 ஆம் ஆண்டிலிருந்து தற்காலம் 2023 ஆம் ஆண்டு வரை நாம் பார்த்திருந்தோம். ஆகவே கட்டாயமாக கட்டுரை எழுதுகின்ற பொழுது நீங்கள் இவ்வாண்டில் நடைபெற்ற மிக மிக முக்கியமான மாற்றம் சிறுவர் உரிமையாக இருக்கலாம், அதே மூலம் 2022 ஆம் ஆண்டு கேட்கப்பட்டது கொரோனா தொடர்பாக, 2023 ஆம் ஆண்டு கேட்கப்பட்டது பொருளாதாரத்தினுடைய இன்னல்கள் எவ்வாறு சிறுபயிர்களை விளைத்திருந்தால் எவ்வாறு அதனை பாதுகாத்திருக்கலாம் என்று பல்வேறுபட்ட வினாக்கள் எழுப்பப்பட்டிருந்தன. ஆகவே நீங்கள் கட்டுரை எழுதுகின்ற பொழுது கட்டாயமாக கடந்த ஆண்டிலே பேசப்பட்ட சில விடயங்களை அடிப்படையாக கொண்டு நீங்கள் இதற்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அதன் அடிப்படையில் 2016 ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட வினா பின்வருவனவற்றுள் ஒன்றை தெரிவு செய்து ஏறத்தாழ 250 சொற்களில் அமையுமாறு விடை எழுதுக. நீங்கள் தெரிவு செய்த விடயத்துக்கு பொருத்தமான தலையங்கம் ஒன்றை இடுக. 2 விடயங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் 250 சொற்களுக்கு குறையாமல் எழுத வேண்டும். மாணவர்களே, உங்களுடைய கட்டுரை 240 இருந்து 260 இருக்கலாம். அங்கு 250 என்றால் 240 இருக்கலாம் அல்லது 260 இருக்கலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆகவே நீங்கள் முதலாவது கட்டுரை எழுதுகின்ற பொழுது சில விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது கட்டுரை என்று சொல்லப்படுவது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த விடய உள்ளடக்கத்தை வைத்துக்கொண்டு, உங்களுக்கு இங்கே தலைப்பு கொடுக்கப்படவில்லை, இந்த விடய உள்ளடக்கத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் விவரமாக எழுத வேண்டும். அதன் பிற்பாடாக ஒரு தலைப்பு இதற்கு இடப்பட வேண்டும். இதில் எத்தனை சொற்கள் இருக்க வேண்டும் என்றால் 250 சொற்கள் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் சில மாணவர்கள் 1, 2, 3 என்று ஒவ்வொரு சொற்களாக எண்ணியே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த கால எல்லையை மறந்து மேலும் சில நிமிடங்களை எடுத்துக்கொள்கிறார்கள். ஆகவே இவ்வாறு அமையாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நேரம் 35 நிமிடங்கள் என்றால் முடிந்தளவு 30 நிமிடங்களில் எழுதி முடிக்க பாருங்கள். 30 நிமிடங்களில் உங்களால் ஒரு 250 சொற்கள் அடங்கிய ஒரு கட்டுரை எழுத முடியும். காரணம், 40 நிமிடங்களாக இருந்தால் இதற்கு நீங்கள் இதற்கு சட்டகம் அமைப்பதற்கும் அதே நேரம் இதற்கான குறிப்புகளை எடுத்துக்கொள்வதற்கும் 5 அல்லது 6 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் பிற்பாடு இதனை எழுதுவதற்கு கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு 5 நிமிடத்தை எப்பொழுதும் மீதப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏனைய வினாக்களை நினைவு கூர்ந்து கொள்வது அல்லது யோசிப்பதற்கு உங்களுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே இந்த 30 நிமிடத்துக்குள் என்னால் 250 சொற்களை எழுத முடியுமா என்றால் எழுத முடியும். காரணம், இதற்கு நீங்கள் கட்டாயமாக பயிற்சி எடுத்திருக்க வேண்டும், இல்லை என்றால் உங்களால் இதை எழுத முடியாது. ஆகவே நாம் இது கடந்த கால வினாப்பத்திரங்களில் மட்டுமல்லாமல் ஏனைய பகுதிகளையும் நாம் தெளிவாக கட்டுரை பகுதியை இன்னும் விரிவாகவும் பார்க்கலாம். ஒரு 20 வினாக்களுக்கு மேல் நாம் இதனை பார்க்கின்ற பொழுது, 20 கட்டுரை எழுதுகின்ற பொழுது உங்களுக்கு மிக நேர்த்தியாக ஒரு அழகான கட்டுரையை வடிவமைக்க முடியும். அதன் அடிப்படையிலே நாம் இதனை எவ்வாறு கணக்கிட்டுக் கொள்வதென்றால் பாருங்கள். முதலாவது வரியிலே நான் உங்களுக்கு தெரியும், முதலாவது வரியிலே என்னால் எத்தனை சொற்கள் எழுத முடியும், ஏறத்தாழ 5 அல்லது 6 சொற்களை மாணவர்கள் உங்களால் பிளிஸ்கோப் தாள்களிலே எழுத முடியும். ஆகவே அதன் அடிப்படையில் 1, 2, 3, 4, 5, 6 ஆறு சொற்கள் இருக்கின்றன ஒரு வரியில். இரண்டாவது வரியில் என்ன பாருங்கள், 1, 2, 3, 4, 5 மூன்றாவது வரி 1, 2, 3, 4, 5, 6 ஏறத்தாழ 6 சொற்கள் உங்களால் எழுத முடிகிறது என்றால் எத்தனை வரிகள் இருக்கின்றன, 1, 2, 3, 4, 5 ஆகவே கிட்டத்தட்ட 4 வரிகள் 6 சொற்களிலே இருக்கின்றது என்றால் ஏறத்தாழ நீங்கள் 30 சொற்களிலே இந்த பந்தில் எழுதியிருப்பீர்கள். ஆகவே இவ்வாறாக நீங்கள் கணக்கெடுத்தால் போதும். ஒவ்வொரு சொற்களாக நீங்கள் கணக்கிட்டு பார்க்க வேண்டிய அவசியப்பாடு இங்கு இல்லை. ஆகவே இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், உங்களுக்கு கட்டுரை தலைப்பு கொடுக்கப்படவில்லை, கட்டுரைக்கான விடய உள்ளடக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் வெளியே சென்று எந்த ஒரு விடயத்தையும் தேட வேண்டிய அவசியப்பாடு ஒன்றுமே இல்லை. இங்கேயே உங்களுக்கு கட்டுரை தலைப்புக்கான விடய உள்ளடக்கங்கள் இருக்கின்றன, சட்டகமும் அமைந்திருக்கிறது.
அதாவது பாருங்கள், எமது நாட்டிலும் சிறுவல் நலன்கள் பேணப்பட வேண்டும். அவர்களுக்கான உரிமைகளை மறுத்தல் நாளைய தலைவர்கள் அவர்களே. எனவே கல்வி, விளையாட்டு முதலான சகல உரிமைகளையும் அவர்களை உருவாக்க வேண்டும் எனும் நோக்கில் அமைந்த ஒரு விளக்க கட்டுரை என்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதனை அடிப்படையாக வைத்து மாணவர்களே, நீங்கள் கட்டுரையை வடிவமைக்க வேண்டும். ஆகவே இந்த கட்டுரையிலே சொல்லப்படுகின்ற விடயங்கள் யாது என்பதை 2 அல்லது 3 முறை நீங்கள் கட்டாயமாக வாசித்து விளங்கி கொள்ளுங்கள். நாம் முதலாவது பார்ப்போம், இந்த கட்டுரையிலே இந்த கட்டுரை தலைப்பின் சட்டகம் எவ்வாறு அமைந்திருக்கிறது, மாணவர்களிடத்திலே கட்டுரையில் என்ன விடயத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை இங்கு கொடுத்திருக்கிறார்கள். முதலாவது விடயம் பாருங்கள், முதலாவது விடயம், எமது நாட்டிலும் சிறுவர் நலன்கள் பேணப்படல் வேண்டும் என்பதுதான் முதலாவது விடயம். 2வது விடயம், அவர்களுக்கான உரிமைகளை மறுத்தல் கூடாது. 2வது விடயம். 3வது கேட்கப்பட்டது, நாளைய தலைவர்கள் அவர்களே என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது விடயம், கல்வி, விளையாட்டு மற்றும் எக்ஸட்ரா அதிகமான இதுவும் தவிர்ந்த முதலான சகல உரிமைகளை நாங்கள் வழங்குதல் வேண்டும். கட்டாயமாக அதில் 4 விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதனை எவ்வாறு நாம் பாதுகாக்கலாம் என்பது பற்றியான வினாதான் இங்கு எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே இதனை அடிப்படையாக கொண்டுதான் நீங்கள் கட்டுரையை விளக்கப்படுத்த வேண்டும். ஆகவே இதனை 3 அடிப்படையில் நாம் விளக்கப்படுத்துவோம். முதலாவது பாருங்கள், இது கட்டுரையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற விடயம். ஆகவே எமது நாட்டிலும் சிறுவர்கள் நலன் பேணப்பட வேண்டும். ஆகவே 1வது விடயம், சிறுவர் நலன் பேணப்பட வேண்டும் என்று ஒரு விடயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை நாம் எழுத வேண்டும். 2வது, அவர்களுக்கான உரிமைகளை மறுத்தல் கூடாது. ஆகவே சிறுவர்களுக்கான உரிமைகள் என்ன, அவர்கள் நாம் மறுக்காது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை கொடுத்திருக்கிறார்கள். நாளைய தலைவர்கள் அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் உரிமை மறுக்கப்படுகின்ற பொழுது நாளைய தலைவர்கள் உருவாகுவதில் இடையூறுகள் ஏற்படலாம் என்ற விடயத்தை நாம் கொடுக்க வேண்டும். எனவே கல்வி, விளையாட்டு போன்ற, ஸோ இது போன்ற கல்வி விளையாட்டு மட்டுமல்லாமல் இது போன்ற பல விடயங்கள் எங்களுக்கு சிறுவர்களுக்கு உரிமைகளாக இருக்கின்றன. ஆகவே இது போன்ற சகல உரிமைகளையும் அவர்களை உருவாக்கவே அவர்களுக்காக உருவாக்க வேண்டும் என்னும் நோக்கில் அமைந்ததுதான். ஆகவே இந்த விடயங்களை உள்ளடக்கங்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சட்டகங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே முதலாவது தலைப்பிருக்கின்ற சட்டகத்தை எழுதிக்கொண்டு நாம் ஒரு சட்டகத்தை அமைப்போம். ஆகவே கட்டுரைக்கான சட்டகம் இவ்வாறு அமைத்து விடலாம் என்று நான் கருதுகிறேன். பாருங்கள், முதலாவது கேட்கப்பட்ட விடயம், ஒரு அறிமுகம் எங்களுக்கு வேண்டும். கட்டுரை என்று நாம் பார்க்கின்ற பொழுதே உங்களுக்கு கட்டுரை தொடர்பான முழு விளக்கம் அடங்கிய ஒரு காணொலி ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். ஆகவே இது ஒரு வினாபத்திரம் என்பதால் சுருக்கமாக நான் விளக்கப்படுத்துகிறேன். முதலாவதாக நான் ஒரு கட்டுரை எழுதுகின்ற பொழுது 3 பகுதிகள் உள்ளடங்களாக நான் எழுதப்பட வேண்டும். 1வது அறிமுகம், 2வது உடல் பகுதி, 3வது முடிவுரை. ஆகவே அறிமுகத்திலே என்ன அடங்க வேண்டும் என்றால் 2 விடயங்கள். முழு கட்டுரையும் விளக்கும் அல்லது தலைப்பை விளக்க முயலும் விடயங்களை அறிமுகத்தில் விளக்குதல். ஸோ 2 விடயங்கள் நீங்கள் அதில் சொல்லலாம். நீங்கள் இந்த முழு கட்டுரையிலையும் எதை சொல்ல வருகிறீர்கள் என்பதையோ அல்லது இந்த கட்டுரையினுடைய தலைப்பையோ நீங்கள் விளக்கப்படுத்த விரும்பலாம். ஸோ தலைப்பு இங்கு இல்லை, தலைப்பில் அமைந்த அந்த விடய உள்ளடக்கம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த விடய உள்ளடக்கத்தை அடிப்படையாக கொண்டு நான் இந்த கட்டுரையில என்ன சொல்ல வருகிறேன் என்பதை நீங்கள் ஒரு முகமாக பார்க்கலாம். ஒரு முகத்தை பார்க்கின்ற பொழுது ஆம் இவர் நல்லவரா கெட்டவரா என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த அறிமுகத்தை பார்க்கின்ற பொழுது இந்த மாணவர் சரியாக கட்டுரை அமைத்திருக்கிறாரா என்ற ஒரு அமைப்பு எங்களுக்கு தோன்ற வேண்டும். ஆகவே அதன் அடிப்படையில் நீங்கள் கட்டுரையிலே 1வது அறிமுகம் விளக்கப்படுத்துகின்ற பொழுது நீங்கள் இந்த கட்டுரையில் என்ன சொல்ல வருகின்றீர்களோ அதன் அனைத்தையும் இதிலே சொல்லிவிடுங்கள். நான் இந்தந்த விடயங்களை இப்படிப்படி சொல்லப்போகிறேன், அதை நாங்கள் பார்த்த உடனே விளங்கிக் கொள்வோம். ஆம், இந்த கட்டுரை சிறப்பான ஒரு கட்டுரையாக அமைந்தது. அடுத்த விடயத்தை நீங்கள் கூர்ந்து நோக்க வேண்டும். மிக முக்கியமான பகுதிதான் உடல் பகுதி. ஆகவே உங்களுக்கு அறிமுகம் 1 பந்தியாக இருந்தால் போதும். ஒரு பந்தியாக இருக்கிறது. ஏறத்தாழ உங்களுக்கு 1 பந்திக்கு நீங்கள் 5 வரிகள் எழுதுகிறீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 6 சொற்கள், கிட்டத்தட்ட 30 சொற்களால் உங்களை எழுத முடியும். அதிகமாக மாணவர்களே 8 வரிகளை அடக்கியதாக எழுதுங்கள். 8 உங்களுக்கு அதிகம்தான். முடிந்ததாக 5 அல்லது 6 வரிகள், 5 அல்லது 6 வரிகளுக்குள் உங்களுடைய 1 பந்தி அமைந்தது என்றால் கட்டுரை சிறப்பானதாக அமையும். ஆகவே பந்திகள் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்பது பற்றியும் நான் ஒரு காணொலி விளையிட்டிருக்கிறேன். 1வது ஒரே ஒரு விடயத்தை நான் இங்கு விளங்கப்படுத்துகிறேன். பந்தி என்பது என்னவென்றால் ஒரு உண்மையான கருத்து இருக்கும், ஒரு முதன்மை கருத்து இருக்கும். இந்த முதன்மை கருத்தை விளக்குவதற்காக நாங்கள் பல வாக்கியங்களை அமைப்போம். முதன்மை வாக்கியம் உண்டிருக்கும், ஒரு முதன்மை வாக்கியம். இந்த முதன்மை வாக்கியத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஏனைய வாக்கியங்களை துணை சேர்க்க வேண்டும். 1வதாக, நான் பாடசாலையில் நன்றாக படிக்கும் மாணவன் என்று நான் சொல்கிறேன்.
இதுதான் முதன்மை வாக்கியம். நான் பாடசாலையில் நன்றாக படிக்கும் மாணவன் என்பதை உறுதி செய்கின்ற வகையிலே பல கருத்துக்களை உள்ளடக்க வேண்டும். நான் பாடசாலைக்கு மிக விரைவாக சென்று விடுவேன். காலையில் எழுந்தவுடன் எனக்கு முதல் வேலையாக படிப்பதுதான். இவ்வாறான பல விடயங்கள், நான் பாடசாலையிலே கல்வியிலே முதலாவது மாணவனாக இருப்பதற்கான காரணங்கள் பலவாக இருக்கலாம். இந்த பந்தியிலே நான் பாடசாலையிலே சிறந்த மாணவன் என்று சொல்வதற்கு பல கருத்துக்கள். பாடசாலையினுடைய ஒழுக்க விழுமியங்களை நான் பின்பற்றும் ஒரு மாணவனாகவும், பாடசாலையிலே நேர கால தாமதம் இல்லாமல் பாடசாலைக்கு செல்லக்கூடிய மாணவனாகவும், ஆசிரியர் சொற்படி நடக்கும் ஒரு மாணவனாகவும் நான் இருப்பதன் காரணமாக நான் பாடசாலையில் ஒரு சிறந்த மாணவனாக இருக்கிறேன் என்பதுதான் இந்த பந்தியினுடைய முழு விளக்கமாக இருக்கும். ஆகவே ஒரு பந்தி எனப்படுவது ஒரு வாக்கியத்தை விளக்கப்படுத்தக்கூடிய ஏனைய துணை வாக்கியங்களாக அமைவதுதான் ஒரு பந்தி என சொல்லப்படுகிறது. இவ்வாறு இந்த ஒழுங்கமைந்த பந்திகளை நீங்கள் அமைக்கின்ற பொழுது ஒரு முழுமையான கட்டுரை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். அந்த வகையிலே நான் உங்களுக்கு சில விடயங்களை கொடுத்திருக்கிறேன். 1, 2, 3, 4, 5 விடயங்கள். ஆகவே இந்த 5 விடயங்களையும் உங்களுக்கு ஏற்ற வகையிலான ஒரு பந்தியாக, ஒரு வாக்கியமாக அமைத்து கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 5, இது ஒரு பந்தி 6, முடிந்தால் இது ஒரு பந்தி 7 அல்லது 8 பந்திகள். 8 பந்திகள் நீங்கள் அமைக்கின்ற பொழுது உங்களுக்கு தாராளமாக இருக்கும். 8 பந்திகள் உங்களுக்கு அமைக்கின்ற பொழுது உங்களுக்கு 8 தேவையில்லை. 6 பந்திகள் அழைத்தாலே உங்களுக்கு தாராளமானதாக இருக்கும். 6 பந்திகளும் அமைத்தால் உங்களுக்கு முழுமையான கட்டுரை உங்களுக்கு 300 சொற்களுக்கு மேல் தாண்டும். ஆனால் நீங்கள் எழுதுகின்ற வரிகளை அடிப்படையாக கொண்டு நீங்கள் குறைத்து கொள்ளலாம். கூடுதலாக நீங்கள் 5 வரி எழுதலாம், 6 வரி எழுதலாம். இவ்வாறு நீங்கள் பந்திகளை சுருக்குகின்ற பொழுது உங்களுக்கான வரிகளை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளலாம். 5 அல்லது 6 விடயங்களை உள்ளடக்கி நீங்கள் ஒரு கட்டுரை அமைக்கின்ற பொழுது முழுமையானதாக இருக்கும். முடிந்த அளவுக்கு பாருங்கள் மாணவர்கள் உங்களால் எந்த அளவுக்கு எழுத முடியும் என்பதை. ஆம், இப்பொழுது நான் சில வாக்கியங்களை அமைத்து விட்டேன். சில வாக்கியங்களை எனக்கு கட்டுரைக்கு தேவையான சில வாக்கியங்களை நான் இங்கே அமைத்து வைத்திருக்கிறேன். எனக்கு அறிமுகத்துக்கு ஒரு பந்தி கழிந்து விட்டது. இங்கே நான் இறுதியாக ஒரு முடிவு சொல்லப் போகிறேன். எது முடிவாக இருக்கும் என்பதை நாம் இறுதியாக பார்க்கலாம். நான் இந்த விடயங்களுக்கு எவ்வாறு முடிவு சொல்லப் போகிறேன். ஆகவே உண்மையான விடயம் எதுவென்றால், இங்குதான் எனக்கு நான் சொல்லப்படக்கூடிய விடயங்கள் அமைந்திருக்கின்றன. கற்றோனுடைய சிறுவர் உரிமை தொடர்பான சில விடயங்கள் இங்கே பேசப்பட்டிருக்கின்றன. முதலாவது பாருங்கள், சிறுவர் என்றால் யார், சிறுவர் உரிமை என்றால் என்ன என்பதை முதலாவது பந்தியிலே நாம் சொல்லப் போகிறோம். அடுத்ததாக சிறுவர் உரிமைகள் எவை, நீங்கள் இரண்டையும் சேர்த்து ஒரு பந்தியாகவும் சொல்லலாம். உங்களுக்கு விடயங்கள் கூடுதலாக இருந்தால் 2 வரி சேர்த்து ஒரு பந்தியாகவே நீங்கள் முடித்து விடலாம், அது பிரச்சனை இல்லை. அடுத்ததாக சிறுவர் உரிமைகள் எவை, அடுத்து சிறுவர் உரிமையிலே துஷ்பிரயோகங்கள் எவை. அப்போ நான் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் என்று குறிப்பிட்டு இருக்கின்றேன். இதை நீங்கள் ஒரு வாக்கியமாக அமைத்துக் கொள்ளுங்கள். சிறுவர் துஷ்பிரயோகங்கள், கட்டாய கல்வியினுடைய அவசியம் பற்றி நான் பேசுகிறேன். சிறுவர் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் எவ்வாறு பாதுகாப்பது, ஸோ எவ்வாறு நாம் அதனை பாதுகாப்பது என்று நான் சொல்லப்பட வேண்டும் கட்டாயமாக. இதுதான் என்னுடைய முடிவுரையாகவும் இருக்கலாம். ஸோ இருவர் உரிமையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பது பற்றியாக கேட்கப்பட்டிருந்தேனா, இங்கே கல்வி விளையாட்டு முதலான சகல உரிமைகளையும் வழங்குதல் மற்றும் பாதுகாத்தல். ஸோ இங்கே முதலான சகல உரிமைகளை அவர்களை உருவாக்க வேண்டும் என்பதோடு நாம் அதனை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதையும் அங்கு குறிப்பாக கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக 4 அல்லது 5 வரிகளை அமைத்து ஒரு கட்டுரை நாம் இப்பொழுது பார்க்கலாம். உங்களுக்கு பாஸ் பேப்பரிலே வந்திருக்கின்ற ஒரு கட்டுரை நேரடியாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இது சட்டகம் என்பது எங்களால் உருவாக்கப்பட்டது. ஆனால் இது பாஸ் பேப்பரிலே வந்த ஒரு கட்டுரை, நான் உங்களுக்கு அப்படியே கொடுத்திருக்கிறேன். நான் கூறிய விடயங்களை இங்கு ஆசிரியரும் கூறியிருக்கிறார்களா என்பதை நாம் பார்க்கும். காரணம், இது ஒரு தெளிவான விளக்கமாக அனைத்து மாணவர்களுக்கும் இருக்கும் என்பதை இவ்விடயத்தை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பாருங்கள் மாணவர்களே, நாம் சில விடயங்களை அங்கே பார்த்திருந்தோம். ஸோ அறிமுகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பார்த்திருந்தோம். ஸோ அறிமுகத்திலே சில விடயங்களை, இந்த விடயத்தையும் நாம் அறிமுகமாக கொடுத்துவிட்டு, இது சிறுவர் என்றால் யார், சிறுவர் உரிமை என்றால் என்ன என்பதை பற்றி நான் அறிமுகமாகவும் கொடுத்திருக்கலாம். பாருங்கள், உலகின் 5 தொடக்கம் 18 வரையிலானோர் சிறுவர்கள் எனப்படுகின்றனர். உணவு, உடை, உறையுள், கல்வி, பாதுகாப்பு என்பவற்றை பிறரிடமிருந்து எதிர்பார்க்கும் இயல்பு கொண்டவர்கள் இவர்களே. ஆம், முதலாவது நாம் கேட்கப்பட்ட விடயம், சொல்லப்பட்ட விடயம், சிறுவர்கள் என்பவர் யார் என்பது நான் சொல்லப்பட்டிருக்கிறேன். ஆகவே சிறுவர்கள் என்பவர்கள் யார் என்றால், 5 தொடக்கம் 18 வரையிலான வயது உடையவர்கள் சிறுவர்கள் என்று சொல்லப்படுகிறது. 5க்கு கீழ் குழந்தைகள். ஆகவே அவர்கள் எங்களுடைய உடை, உறையில், கல்வி, பாதுகாப்பு என்ற சகல விடயங்களையும் பிறரிடமிருந்து எதிர்பார்ப்பவர்களே சிறுவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், இது உங்களுடைய ஏற்ற வகையிலே நீங்கள் சொல்லலாம். சிறுவர் எதிர்காலத்தில் சமூகத்தின் கலாச்சார அடையாளங்களை கட்டிக்காக்கும் பண்புள்ளவர்களாக விளங்குபவர்கள்
இன்றுள்ள சிறுவர்களே, ஆக மிதூமி சிறுவர்களுக்குள்ளே உள்ளடங்கப்படுகிறது. அவர்களுக்கு உணவு, பாதுகாப்பு, கல்வி முதலியவற்றை கொடுக்க வேண்டியது அவர்களை வழிநடத்தும் பெரியோர் அவர். ஆயினும் இன்று வேலை கமர்த்துதல், கல்வி மறுப்பு, பாலியல் துஷ்பிரயோகம் முதலியவற்றை இவர்கள் ஆளாகின்றனர். இதனால் பெற்றோர், பாதுகாவலர் முதலியோர் சிறுவர் உரிமைகளை பாதுகாக்க வேண்டியது கடமையாகும். ஆம், இதுதான் எங்களுடைய அறிமுகம். மாணவர்களே, நான் என்ன விடயத்தை பேசப் போகிறேன் என்பது பற்றியாக நான் முழுமையாக சொல்லிவிட்டேன். முதலாவது பாருங்கள், சிறுவர்கள் என்பது யார்? இரண்டாவது விஷயம், சிறுவர் உரிமைகள் என்றால் என்ன? சிறுவர் உரிமைகளை எங்கே நாம் இழக்கிறோம்? ஸோ சிறுவர் உரிமைகள் சில இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது பாதுகாப்பு, கல்வி முதலியவை சிறுவர்களுக்கான உரிமைகள். இது பற்றி நான் பேச இருக்கிறேன். அடுத்ததாக, சிறுவர் உரிமைகள் எவ்வாறு பறிக்கப்படுகின்றன என்றால், மூன்று விடயங்கள் சொல்லியிருக்கிறேன் நான் சிறுவர் உரிமைகள் பறிக்கப்படுவதற்கு. முதலாவது வேலை கமர்த்துதல், இரண்டாவது கல்வி மறுப்பு, மூன்றாவது பாலியல் துஷ்பிரயோகம் முதலான இவர்கள் ஆளாகின்றனர். ஆகவே இதுதான் சிறுவர் உரிமைகள் மீறப்படுகின்ற சந்தர்ப்பங்கள். ஆகவே இதனை எவ்வாறு பாதுகாக்கலாம்? முதலாவது பெற்றோர், பாதுகாவலர் முதலியோர் சிறுவர் உரிமைகளை பாதுகாக்க வேண்டியது கடமையாகும். ஆகவே இந்த முழு விடயங்களையும், இந்த முழு விடயத்தையும் நான் எங்கே சொல்லியிருக்கிறேன் என்றால், இந்த அறிமுகத்திலே நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே இதனையே நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், எங்களுக்கு சட்டகமாக அமைத்துக் கொள்ள பாருங்கள். ஆகவே முதலாவது விடயம் அறிமுகம் சொல்லிவிட்டேன். முதலாவது பாருங்கள், சமூகத்தில் பாரம்பரிய விழாக்களும் சடங்குகளையும் விளையாட்டுகளும் காணப்படுகின்றன. இவற்றை அடுத்த தலைமுறைக்கு நடத்துபவர்கள் இன்றுள்ள சிறுபவர்கள் சிறுவர்களே. ஆகவே நாம் இங்கே முதலாவது பார்த்திருந்தோம், நாளைய தலைவர்கள் என்று ஒரு விடயம் பார்த்திருந்தோம். நாளைய தலைவர்கள், ஸோ நாளைய தலைவர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த சிறுவர்கள் எல்லாம் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியவர்கள். விளையாட்டாக இருக்கட்டும், இல்லை ஏழைய விடயங்களையே அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தக்கூடிய ஒரு ஊடகமாக இருக்கிறார்கள். பெரியோரை பாதுகாத்தல், மதித்தல் முதலிய நட்பண்புகளை வளர்த்துக் கொள்பவர்கள் சிறுவர்களாக விளங்குவதால் அவர்களுக்கு போதிய அறிவை வழங்க வேண்டும். அவர்கள் விரும்பும் சூழலில் கல்வியை வழிந்து வழங்க வேண்டும் வேண்டியது அவசியம். ஆகவே நாம் இந்த இடத்திலே சிறுவர்கள் என்பவர் யார் என்பதற்கு இன்னும் சில கருத்துக்களை நான் சொல்லப்படுகிறது. சிறுவர்கள் என்பவர் யார்? ஸோ எதிர்காலத்துக்கு எங்களுடைய கடந்த கால விடயங்களை கடத்துபவர்கள், கல்வியாக இருக்கட்டும், கலை கலாச்சாரமாக இருக்கட்டும், பாரம்பரியமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடியவர்கள் தான் சிறுவர்கள். ஆகவே இவர்களுக்கு நாம் கட்டாயமாக அவர்களுக்கு உரிமையையும் கொடுக்க வேண்டும் என்பது பற்றியாக நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். இது முதலாவது பந்தி, முதலாவது விடயம், உடல் பகுதியிலே. இது அறிமுகம், இது உடல் பகுதியிலே முதலாவது விடயம். ஆகவே உடல் பகுதியிலே இரண்டாவது விடயத்தை நாம் இங்கு பார்க்கலாம். உடல் பகுதியிலே இரண்டாவது விடயம், புதிய கண்டுபிடிப்புகள். ஆகவே இந்த இடத்திலே நாம் ஒரு விடயத்தை பார்க்கிறோம், அடுத்த தலைமுறை பற்றிய ஒரு விடயத்தை பார்க்கின்ற பொழுது, இந்த புதிய கண்டுபிடிப்புகள், புத்தாக்க முயற்சிகள் என்பவற்றில் சிறுவர்களை ஈடுபடுத்தி அவர்கள் காலத்தில் சிறந்தவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த விடயம். ஆகவே நான் உருவாக்கி இருக்கின்ற மெயின் வேர்ட், அதாவது முக்கியமான வாக்கியம், முக்கிய வாக்கியம் என்னவென்றால், எங்களுக்கு வந்து பார்த்து என்றால் இந்த மெயின் சென்டென்ஸ் எதுவென்றால் இதுதான். ஏன்னா இதுதான் எங்களுடைய மெயின் வாக்கியம். இந்த வாக்கியத்துக்கு துணை சேர்க்கின்ற வகையில் இந்த வாக்கியங்கள் அமையும் பாருங்கள். ஸோ நான் இவ்வாறாக கோடிடுகிறேன், ஸ்ட்ரோக் கோடிடுகிறேன், இவ்வாறாக பாருங்கள், இத்தனை விடயங்கள் துணை சேர்க்கப்பட்டிருக்கின்றன என்று. ஆகவே இங்கே சொல்லப்பட்ட விடயம், சமூகத்தில் பாரம்பரிய விழாக்களையும் சடங்குகளை காணப்படுகின்றன, இவற்றை அடுத்த தலைமுறை கடத்துபவர்கள் சிறுவர்களை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே சிறுவர்களுக்கான துணை சேர்க்கின்ற வகை இங்கே இருக்கின்றன. அதே நேரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள் யாது எனில், முதலாவது புதிய கண்டுபிடிப்புகள், புத்தாக்க முயற்சிகளை செய்பவர்கள் சிறுவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதுக்கு வலு சேர்க்கின்றது பாருங்கள், இலத்திரியன் உலகிலே சிறுவர்களின் பங்களிப்பு அவசியமானதாக விளங்குகிறது. சமூக கட்டமைப்பில் சிறுவர்களின் முக்கியத்துவத்தை அறிந்தமையினால் பாடசாலை, மாணவர் பாராளுமன்றம் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளிலும் சமூகத்திலும் சிறுவர்களது உடல், உள ஆரோக்கியம் சார்ந்த நடவடிக்கைகள் அண்மை காலங்களில் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஆகவே மூன்று விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இலத்திரின் உலகிலே சிறுவர்களை பங்களிப்பு அவசியமானது என்ற ஒரு விடயமும், இரண்டாவது விஷயம் சமூக கட்டமைப்பிலே சிறுவர்கள் முக்கியத்துவத்தை அறிந்தமையினால் பாடசாலை, மாணவர் பாராளுமன்றம் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதனையும், அடுத்ததாக பாடசாலை சமூகத்தில் சிறுவர்களது உடல், உள ஆரோக்கியம் சார்ந்த நடவடிக்கைகளை அண்மை காலத்தில் எடுக்கப்பட்டு வருகின்றன என்பதையும், ஆகவே புதிய கண்டுபிடிப்புகள், புத்தாக்க மூச்சு என்பது சூழலை ஈடுபடுத்தவர்களை சிறந்தவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற மூன்று விடயங்கள், அல்லது இலத்தின் உலகிலே சாதிக்கப்பட வேண்டும், பாடசாலையிலே அவர்களுக்கு பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அதுக்கடுத்து சமூகத்திலே, மூன்றாவது சமூகத்தில் உடல் உள்ள ஆரோக்கியத்தை நாம் உச்சபட்சமாக கொடுக்கின்ற பொழுது மாணவர்களுடைய எதிர்கால கண்டுபிடிப்புகளை, புதிய முயற்சிகளை ஊக்கப்படுத்த முடியும் என்பதை நாம் வலு சேர்க்கும் முகமாக இந்த முக்கிய வாக்கியத்துக்கு பல துணை வாக்கியங்களை நாம் வலு சேர்த்திருக்கிறோம். மிக அழகான ஒரு பந்து இங்கே உருவாகியிருக்கின்றது. இரண்டாவது விடயம்,
நாம் மூன்றாவது விடயத்துக்குள் செல்வோம். மூன்றாவது விடயத்தை பாருங்கள். சிறுவர்களது உரிமைகளை பேணுதல் தொடர்பாக கல்வி கற்பதற்கான இங்கிதமான சூழலும் பேச்சும் விளையாட்டு முதலிய விடயங்களில் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகின்றன. நான் அங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சிறுவரது உரிமைகள் எவை எவை என்று நாம் அடுத்ததாக பேசப்போகிறோம். சிறுவர்களது உரிமைகள் எவை என்று நாம் இரண்டாவதாக பேசப்போகின்றோம். ஆகவே இது மூன்றாவது பந்தி. அந்த மூன்றாவது பந்தியிலே சிறுவர்களது உரிமைகளை பேணுதல் தொடர்பாக, சிறுவரது உரிமை பேணுதல்ல முதலாவதாக கல்வி கற்பதற்கான இங்கிதமான சூழலை கொடுத்தல், இரண்டாவது பேச்சு, மூன்றாவது விளையாட்டு. ஆகவே இந்த மூன்று விடயங்களை மாத்திரம் இங்கு நான் முன்னுரிமை அளிக்கப்படுகின்றன என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதனை வலு சேர்க்கும் முகமாக பாடசாலைகளில் சிறுவர்களுக்கு தண்டனையை முற்றாக நீக்குதலும் சிறுவர் பிரச்சனைகளை உடனுக்குடன் அணுகி உளச்சிகிச்சை முறைகளை வழங்கியும் வருகின்றன. ஆகவே இவர்களது இந்த பிரச்சனையை, இந்த உரிமைகளை எவ்வாறு நாம் தீர்ப்பது, இதுதான் எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனை எவ்வாறு தீர்க்கின்றது என்பதை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். இந்த விடயத்திற்கு நான் வலு சேர்க்கும் முகமாக ஒரு துணை கருத்தை சொல்லியிருக்கிறேன். இது மூன்றாவது விடயம். ஆகவே சிறுவர் உரிமைகளை நாம் என்னென்ன உரிமைகள் இங்கே இருக்கின்றன என்பதை சொல்லியிருக்கின்றேன். ஓகே, முதலாவது கல்வி கற்பதற்கான உரிமை, இரண்டாவது பேச்சுரிமை, மூன்றாவது விளையாடுவதற்கான உரிமை. மூன்று உரிமைகளுமே சிறுவர்களுக்கு முக்கியமான உரிமை என்பதை நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதனை நாங்கள் வந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு சிறுவர்களுக்கான உரிமைகளை நாம் கொடுக்க வேண்டும் என்றால், அவர்களுக்கு பாடசாலைகளிலோ அல்லது சமூகத்திலோ அல்லது பெற்றோர்களிடமிருந்தோ கிடைக்கக்கூடிய தண்டனையை முற்றாக நிற்கின்ற பொழுது மாணவர்கள் அந்த பிரச்சனையை மிக இலகுவாகவும் நுட்பமாகவும் அணுகக்கூடியதாக இருக்கும். அதே வேளை மாணவர்களுக்கு உளச்சிகிச்சை செய்கின்ற பொழுது மாணவர்கள் மிக நேர்த்தியாக அந்த விடயத்தை, அந்த உரிமையை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் பார்த்த விடயங்களில் இங்கே பாருங்கள், சிறுவர் உரிமைகள் எவை என்று நாம் பார்த்திருந்தோம். ஆகவே கல்வி உரிமை, விளையாடுகின்ற உரிமை, பாதுகாப்பு தொடர்பான உரிமை பற்றிய விடயங்களை நாம் இங்கு பேசியிருக்கின்றோம். அடுத்ததாக நாம் அடுத்த பந்திக்குள் வருவோம். நான்காவது பந்தி, அண்மை காலத்தில் சிறுவர் துஷ்பிரயோகங்கள். ஆம், அடுத்து நான் சொல்லியிருக்கின்றேன், சிறுவர் துஷ்பிரயோகங்கள் சம்பந்தமாக சில விடயங்களை நாம் கட்டாயமாக பேசப்பட வேண்டும். இன்றைய உரிமைகளிலே மிக மிக முக்கியமானது கல்வி, விளையாட்டு, பேச்சு. இந்த மூன்றும் தவிர்த்து இன்னொரு மிக முக்கியமான விடயம் இன்றைக்கு சிறுவர் துஷ்பிரயோகங்கள். ஆகவே சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்வது மிக பாரிய குற்றமாக இன்று உலக நாடுகளிலே கருதப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே சிறுவர் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒரு பக்கம் சிறுவர்களுடைய துஷ்பிரயோகத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த சாராம்சமாக அமைகிறது. ஆகவே இரண்டு விடயங்களை நாம் இங்கு முக்கியமாக பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் சம்பந்தமாக இங்கே பேசப்பட்டிருக்கின்றன. சிறுவர் துஷ்பிரயோகம் என்றால் என்ன, அது சம்பந்தமான சில விடயங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அடிப்படையாக கொண்டு பார்ப்போம். இங்கு முதன்மை வாக்கியமாக அண்மை காலத்தில் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்று வருகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதற்கு துணை சேர்க்கும் முகமாக பல வாக்கியங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 1, 2, 3, 4, 5 விடயங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நாம் பார்க்கலாம் 5 விடயத்தையும். முதலாவது, குடும்பம், சமூகம் என்ற ரீதியிலும் தொழில்துறை சார் ரீதியிலும் சிறுவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், சிறுவர் துஷ்பிரயோகம் இடம்பெற்று வருகின்றன என்று அந்த முதன்மை வாக்கியத்தை சொல்லிவிட்டு துணை வாக்கியங்களை இங்கு பாருங்கள். முதலாவதாக, குடும்பம், சமூகம் என்ற ரீதியிலும் தொழில்துறை சார் ரீதியிலும் சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது விடயம். இரண்டாவது விடயத்தை பார்த்தால், பாதுகாவலர் அல்லது இணைந்து வாழ்ந்து அளக்கும் நிலையிலும் சிறுவர்கள் உடல் உளம் சார்ந்த துன்புறுத்தல்களுக்கு ஆளாகின்றனர். இரண்டாவது விடயம், அந்த குடும்பம் என்ற ரீதியிலே பாதுகாவலர்களாலேயோ அல்லது இணைந்து வாழக்கூடிய அவர்களுடைய சுற்றுப்புற சூழல் சார்ந்ததாகவோ அவர்களுக்கு அதிகமாக சிறுவர் துஷ்பிரயோகங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது சிறுவர் துஷ்பிரயோகம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது உடல் சார்ந்த துஷ்பிரயோகம் மட்டும் அல்லாது, ஒரு மாணவரை, ஒரு சிறுவனை நாம் தகாத வார்த்தைகளில் திட்டுவது கூட ஒரு சிறுவர் துஷ்பிரயோகமாக கருதப்படுகிறது. ஆகவே உடல் சார்ந்ததாகவும் உளம் சார்ந்த துன்புறுத்தல்களுக்கு ஆளாகின்றார்கள். காரணம் இரண்டு வகையில், ஒன்று பாதுகாவலர்களாலேயே, அப்பா அம்மா அல்லது பெற்றோர்களாலோ அல்லது அவர்களுடைய பாதுகாவலர்களாலோ முதலாவதும், அல்லது அவர்களை சுற்றி இருக்கின்ற உறவினர்களாலோ அல்லது நண்பர்களாலோ பெரியவர்களாலோ அவர்களுக்கு துன்புறுத்தல்கள் கொடுக்கப்படுகின்றன. அது முதலாவதாக உடல் ரீதியாகவும், இரண்டாவதாக உள ரீதியாகவும் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது விடயம்,
சமூகத்தில் ஒரு சில தரப்பினர் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. ஆம், நாம் சொல்லுகின்ற பொழுது பாதுகாவலர் எல்லோரும் எங்களுக்கு அங்கே சிறுவர் துஷ்பிரயோகத்தை ஏற்படுத்துகிறார்களா, அல்லது எல்லோரும் சமூகத்தில் சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்களா, அல்லது உட்படுத்துகின்றார்களா என்றால் இல்லை, ஒரு சிலர்கள் உட்படுத்தப்படுகிறார்கள், ஒரு சிலர்களால் உட்படுத்தப்படுகின்றன இந்த சிறுவர் துஷ்பிரயோகங்கள். ஆகவே சமூகத்தில் எல்லோரையும் நாம் எப்படி கூறவிட முடியாது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக, சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவதும் இலங்கை போன்ற வளர்முக நாடுகளில் தவிர்க்கப்பட முடியாதாகின்றது. ஆகவே நாம் இங்கே ஏற்கனவே பார்த்தோம் சிறுவர் துஷ்பிரயோகங்களிலே அடுத்ததாக வேலைக்கு அமர்த்துதல் சம்பந்தமானது. ஆகவே வேலைக்கு அமர்த்துதல் மிக மிக முக்கியமான ஒரு துஷ்பிரயோகமாக கருதப்படுகின்றது. ஆகவே இதை இங்கே நாம் சொல்லியிருக்கின்றோம். ஆகவே துஷ்பிரயோகங்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது உடல் உள சார்ந்ததாகவும், அதே நேரம் மூன்றாவது விடயத்தை வேலைக்கு அமர்த்துதல் சிறுவர் வேலைக்கு அமர்த்துதலும் மிக முக்கியமான ஒரு துஷ்பிரயோகமாக கருதப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாம் அடுத்த பந்தியை பார்க்கலாம். நான் ஐந்தாவது பந்தியிலே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுதான் எங்களுக்கு ஐந்தாவது பந்தி, பிள்ளைகளின் கட்டாய கல்வி வயதில்லை. ஆம், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சிறுவர் உரிமைகளை எவ்வாறாக நாம் பாதுகாக்கலாம் என்று சம்பந்தமான சில விடயங்களிலே சிறுவர்களுடைய கட்டாய கல்வி மிக மிக முக்கியமானது. அவருடைய கட்டாய கல்வி சம்பந்தமாக இங்கே சொல்லப்படுகிறது. கட்டாய கல்வி வயதில்லை 14 தொடக்கம் 16 என அண்மை காலத்தில் வரையறை செய்யப்பட்டாலும் சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது தவிர்க்கப்பட முடியாதாகின்றது. ஆகவே இல்லை, இதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. முக்கியமான விடயம் பிள்ளைகளினுடைய கட்டாய கல்வியும், அதே நேரம் இன்று கட்டாய கல்விகள் 16 வயது எல்லைப்படுத்தி இருந்தாலுமே கூட இந்த சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்துவதை நாம் தவிர்க்க முடியாத ஒன்றாகவே கருதப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக, பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், வறுமை நிலை குடும்பங்கள், பொருத்தமற்ற சகபாடி தொடர்பு சிறுவர்கள் வேலைக்கு செல்ல வழியாக அமைகிறது. ஆகவே இந்த சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டமைக்கான காரணங்கள் என்னவென்றால், அதுக்கு மூன்று காரணங்கள் தான். தொழிலாளர் வர்க்கம், முதலாளி வர்க்கமானது சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துகின்றது என்றால், இந்த சிறுவர்கள் வேலைக்கு செல்வதனால் தான் அங்கு அவர்கள் வேலைக்கு அமர்த்துகிறார்கள். ஆகவே அதன் அடிப்படையிலே மூன்று விடயங்கள் இங்கே சொல்லப்பட்டுகின்றது. பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் என்றால், இங்கே ஒரு குடும்பத்திலே தந்தை இல்லாத பொழுது அந்த சுமையை சுமக்க வேண்டிய ஒரு கடனாளியாக அக்குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு ஆணோ அல்லது இன்னொரு தலைமைத்துவம் வைக்கின்ற ஒரு முதல் பிள்ளையோ அங்கு ஆளாக்கப்படுகிறார். ஆகவே அந்த வகையிலே பெண் தலைமைத்துவம் இருக்கின்ற குடும்பங்களில் பெரும்பாலாக சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுகின்றனர். அவர்கள் கட்டாயமாக வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கட்டாயப்பாடு ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் வேலை செய்தார்கள். அடுத்ததாக, வறுமை நிலை குடும்பங்கள். இரண்டாவதாக, பெரும்பாலாக குடும்பங்கள் இன்று வறுமையில் காணப்படுவதால் தந்தை இருந்தாலும் சிறுவர்கள் 16 வயதுக்கு கீழேயே வேலைக்கு செல்லக்கூடிய கட்டமைப்பாடு இருக்கின்றது என்பதை நாம் இங்கே சொல்லுகின்றோம். அதனால் மாணவர்கள் அதிகமாக வேலைக்கு செல்கிறார்கள். குடும்பங்களும் கல்வியை மறுத்து வேலைக்கு அமர்த்துவது ஒரு தவறான விடயம் என்பதை தெரிந்திருந்தாலும் கூட கட்டாய சூழ்நிலை, வறுமை, அதே நேரம் பசி பட்டினி காரணமாக வேலைக்கு அமர்த்துகிறார்கள். மூன்றாவது விடயம் பொருத்தமற்ற சகபாடி தொடர்பு காரணமாக. இந்த இரண்டு விடயங்கள் தவிர்ந்த மூன்றாவது விடயம், இந்த இரண்டு விடயங்களை விட அதிகமாக எங்களுக்கு தாக்கம் செலுத்தக்கூடிய விடயம் சகபாடி தொடர்புகள். சகபாடி தொடர்பு என்று சொல்லுகின்ற பொழுது, ஒன்று, இவனுடைய வயதெல்லை சார்ந்த ஒரு 15 வயது மாணவன் 15 வயது மாணவனோடு தொடர்பு கொண்டால் எவ்வித பிரச்சனையும் இடம்படாது. ஸோ அதில் பிரச்சனைகள் அதிகளவு இழிவளவாகுவதற்குத்தான் எங்களுக்கு காரணமாகிறது. ஆனால் ஒரு 15 வயது மாணவன் ஒரு 18 வயது மாணவனோடு தொடர்புபடுகிறான் என்றால் இங்கு பிரச்சனை உயர்நிலை அடைவதற்கு காரணமாக அமைகிறது. இவனுடைய வயதில்லைக்கும் இவனுடைய வயதில்லைக்கும் இடையில் நடந்த 3 வருட இடைவெளியை இவன் இங்கு நிரப்ப பார்க்கிறார். ஆகவே இந்த 18 வயது போடியின் இவ்வாறாக வாழ்கிறான், நான் ஏன் இவ்வாறாக இருக்கக்கூடாது என்ற பல்வேறுபட்ட கேள்வியின் அடிப்படையிலே 15 வயது மாணவன் அதிகமாக வேலைக்கு செல்வது அதிகமாக இன்று காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது இன்று மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. ஆகவே இதை இங்கு நாம் கட்டாயமாக சொல்லப்பட வேண்டும் இந்த சிறுவர் உரிமைகளிலே. அடுத்த விடயத்தை பாருங்கள், ஆறாவது விடயம். ஆகவே 6 பந்திகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன, அறிமுகம் மற்றும் முடிவுரை அல்லாது. ஸோ 6 பந்திகள், உடலுக்கு 6 பந்திகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அறிமுகம் ஒரு பந்தி, அதே நேரம் முடிவுரை எங்களுக்கு ஒரு பந்தியாக அமைந்திருக்கிறது. ஆகவே இவ்வாறாக 8 பந்திகள் அடங்கிய ஒரு கட்டுரை இங்கு அமைக்கப்படுகின்றது. ஆகவே 6வது பந்தியை நாம் பார்க்கலாம். எனவே அரசும் அரச சார்பற்ற நிறுவனங்களும், ஆகவே மன்னிக்க வேண்டும், நிறுவனங்களும் சிறுவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆம், இது இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற கடைசி விடயம், சிறுவர் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன, எவ்வாறு பாதுகாப்பது. ஆகவே இரண்டு விடயங்களை நாம் இங்கே கடைசியாக பார்க்க இருக்கிறோம். எவ்வாறு பாதுகாக்கலாம், ஏன் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பந்தி எதுவென்றால்,
அரசும் அரச சார்பற்ற நிறுவனங்களும் சிறுவர் உரிமைகளை நாம் உரிமைகளை பாதுகாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை. அப்போ இரண்டு செய்யலாம், ஒன்று அரசு செய்யலாம் அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்கள் செய்யலாம். அதில் மிக முக்கியமாக பெற்றோர்கள் ஆசிரியர் முதலியோருக்கு சிறுவர் உளம் சார்ந்த கற்கை அல்லது களப்பயிற்சி என்பவற்றை வழங்கி சிறுவர்களை பாதுகாக்க முன்வர வேண்டும். எவ்வாறு பாதுகாப்பது என்றால், அரசு எவ்வாறு பாதுகாப்பது? ஒவ்வொரு மாணவரிடத்திலும் சென்று நீ தவறு செய்யாதே என்று எங்களால் குறிப்பிட முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த சிறுவர் உரிமை தொடர்பாக அல்லது சிறுவர்களை எவ்வாறு பாதுகாக்கலாம், உளம் சார்ந்த, உடல் சார்ந்த, சில கல்வி சார்ந்த சில உளப்பயிற்சிகளை, களப்பயிற்சிகளை கொடுக்கின்ற பொழுது எங்களால் அவர்களை பாதுகாத்து கொள்ள முடியும். இன்று ஆசிரியர் பயிற்சி சாலைகளுக்கு அல்லது கல்வி கலாச்சாலைகளுக்கு செல்லக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே உளவியல் சார்ந்த கற்கைகளை கற்றுக்கொண்டுதான், பயிற்சிகளை எடுத்துக்கொண்டுதான் மாணவர்கள் மத்தியிலே இன்று வருகிறார்கள் என்பதனால் அந்த பிரச்சனை இன்று சற்று இளைவளவாக இருக்கிறது. ஆனால் இன்று இருக்கக்கூடிய சட்டம், மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய சில சட்டம், ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய சில சட்டம், மாணவர்கள் அந்த நிலையிலிருந்து விடுபட்டு செல்வதற்கும் அதே நேரம் பல பிரச்சனை ஏற்படுவதற்கும் காரணமாக அமைகின்றது என்பது வேறு விடயம். அதை நான் இங்கு பேச வரவில்லை. ஆகவே உரிமைகள் வழங்கப்படுவதனால் இருக்கின்ற பிரச்சனைகள், அதே நேரம் ஆசிரியர்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுவதால் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி நான் இங்கு பேசப்படவில்லை. ஆகவே சிறுவர் உரிமைகளை இங்கே நாம் கட்டாயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் களப்பயிற்சிகளை வழங்குவதன் மூலமாக, உளவியல் சார்ந்த களப்பயிற்சிகளை வழங்குவதன் மூலமாக அவருடைய உரிமைகளை பாதுகாக்கலாம். அதே நேரம் சிறுவர் துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவோர் மீது, சிறுவர்களை வேலை கமர்த்துவோர் மீதும் சட்ட நடவடிக்கை எடுத்தல் எவ்வாறு பாதுகாக்கலாம் என்றால், யார் பாதுகாப்பது? பெற்றோர், ஆசிரியர்கள், அரசாங்கம், அரசார்பற்ற நிறுவனங்கள் பாதுகாக்கலாம். எப்படி பாதுகாக்கலாம்? இவ்வாறான துஷ்பிரயோகங்களிலோ அல்லது வேலை கமர்த்துவோர் மீதோ அல்லது சிறுவர் உரிமைகளை மீறுவோர் மீதோ சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லப்படுகின்றோம். ஆகவே இன்று சிறுவர் உரிமைகள் தொடர்பான நிறுவனங்கள் அதிகமாக இயங்கி வருகின்றன. ஆகவே அதனுடன் தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் உங்களுக்கான உரிமைகளை நீங்கள் கட்டாயமாக பாதுகாத்துக் கொள்ளலாம். ஒரு சிறுவன் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நிகழ்கின்ற பொழுது உடனடியாக நீங்கள் அந்த சிறுவர் உரிமை தொடர்பான இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது அந்த பிரச்சனைகளை நீங்கள் இழிவளைவாக்கிக் கொள்ளலாம். அதே நேரம் நீங்கள் தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது உங்களுடைய பெயரோ அல்லது நீங்கள் எங்கிருந்து பேசுகிறீர்கள், நீங்கள் யாருடைய கையடக்க தொலைபேசியிலிருந்து பேசுகிறீர்கள் என்ற தகவல்களும் அங்கு எடுக்கப்பட்டாலும் யாருக்கும் தெரியாமல் உங்களுடைய அந்த விடயம் உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு ஒரு துஷ்பிரயோகம் நடக்கின்றது என்றால் உங்களுக்கே தெரியாமல் அவர்கள் இங்கே வந்து இவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். ஆகவே உங்களுடைய தகவல்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு கூட இந்த விடயம் தெரியாமல் அவர்கள் அவருடைய வேலையை, கடமைகளை சரியாக செய்வார்கள். இலங்கையினுடைய அரசு அவ்வாறாக காணப்படுகின்றது. ஆகவே சிறுவர்களுடைய உரிமைகள் மீறப்படுகின்ற பொழுது நீங்கள் உடனடியாக சிறுவர் உரிமை தொடர்பான இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு நீங்கள் அவர்களிடத்திலே பல விடயங்களை கலந்துரையாடலாம். ஆகவே எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய உண்மையான பெயர் கூட தொழிற்பட வேண்டியதில்லை. உங்களுடைய விலாசம் கட்டாயமானதாக, உங்களுடைய விலாசத்தை கட்டாயமாக கொடுங்கள். இங்கே நான் இவ்வாறான பிரச்சனைக்குள்ளாகின்றேன், யார் அந்த நபர், சுப்ரோகத்தை ஏற்படுத்திய நபர் யாரோ அவர்களுடைய பெயரை கட்டாயமாக, அவருடைய அங்க அடையாளங்கள் கட்டாயமாக நீங்கள் அவர்களுக்கு புலப்படுத்தியிருக்க வேண்டும். ஆகவே உங்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய கையடத்துக்க தொலைபேசி அழைப்பினால் அவர்கள் மிக உச்சபட்ச நடவடிக்கைகளை அவர்கள் எடுப்பார்கள் என்பதிலும் எந்த இணல்பாடும் இல்லை. ஆகவே இதன் போது இறுதியாக நாம் சொல்லப்படுகின்ற விடயம் எங்களுடைய முடிவுரை பகுதியாக இருக்கிறது. இதன் மூலமாக எட்டாவது பந்தி அறிமுகம் தவிர்ந்து எட்டாவது பந்தி, இதன் போது உளச்சீர்மை கொண்ட மனிதவியல் சமுதாயத்தை கட்டியெழுப்ப முடியும், இல்லையேல் வன்முறையான கலாச்சார அமைப்பை கொண்டு குழுக்களை நாடு கூறாக உற்பத்தி செய்ய வழிகோலும் என்ற இரண்டு விடயங்களை, ஆம், இவ்வாறு சிறுவர் உரிமைகளை பாதுகாக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். அப்படி இல்லை என்றால் சிறுவர்கள் அதிகமாக துஷ்பிரயோகத்துக்கோ அல்லது சிறுவர்கள் அதிகமாக வேலை கமர்த்துகின்ற பொழுதோ இவ்வாறு நடவடிக்கைகளின் போது எதிர்காலத்திலே அவர்களும் அவ்வாறான தவறுகளை செய்வதற்கும் எதிர்கால சமுதாயம் வீணாகுவதற்கும் காரணமாக அமையும் என்பதைத்தான் இந்த கட்டுரை மிக அழகாக தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த பகுதியில் மிக தெளிவான விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். மாணவர்களே, அடுத்த காணொலி பகுதியிலே உங்களுக்கு நான் சிறுகதை தொடர்பாக இன்னும் உரையாடல் இருக்கிறது. உரையாடலை பார்த்துவிட்டு நாம் சிறுகதை பகுதிக்கு செல்லலாம். முதலாவது விளக்க குற்றையை பார்த்து விட்டோம். இரண்டாவதாக நாம் உரையாடல் பார்க்கலாம். மூன்றாவதாக நாம் சிறுகதை ஒன்றை பார்க்கலாம். நான்காவதாக நாம் மேடை பேச்சு ஒன்றை பார்க்கலாம். ஆகவே இதன் அடிப்படையில் 2016 கடந்த கால வினாத்தாள்களிலே மூன்றாவது காணொலியை நிறைவு செய்திருக்கிறோம். மாணவர்களே, உங்களுக்கு இது போன்ற சந்தேகங்கள், பாடம் தொடர்பாக அல்லது வினாக்கள் தொடர்பான சந்தேகங்களை எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் 0777-80-54-232 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ள முடியும். இன்று உங்களுக்கான சூம் வழியிலான
வகுப்புகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. ஆகவே மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு ஜூம் வகுப்பிலும் இணைந்து கொள்ளலாம் என்பதை கூறி மறக்காமல் எங்களுடைய அகரம் தினேஷ் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற காணொலிகளை தினம் உங்களுடைய கையடக்க தொலைபேசியில் நோட்டிபிகேஷனாக பெற்றுக்கொள்ள பக்கத்திலே இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அடுத்த காணொலியில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அகரம் தினேஷ்.